எல்லாருக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஜாம் பேக்கெட் வாங்கியிருக்காரு, ரெண்டு ஜாம் பேக்கெட். ஒன்று வந்து பார்த்தோன்னா 10 ரூபீஸு, இது ஒரு பேக்கெட் வந்து 2 ரூபீஸ். 2 ரூபீஸ் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன், இது வந்து பார்த்தோன்னா 10 ரூபீஸு. இதோட மேனுஃபேக்சர் வந்து பார்த்தோன்னா ஜனவரி மந்த் 2018. இது வந்து பார்த்தோன்னா போன வருஷம் அக்டோபர். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் மெயினாக கிராம் பார்த்தோன்னா இது வந்து 32 கிராம் வந்து 10 ரூபீஸுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 12 கிராம் 2 ரூபீஸுன்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் மெயினாக என்னன்னு பார்த்தோன்னா, 2 ரூபீஸ் வந்து ஒரு 5 பேக்கெட் எடுத்துப்போம், அப்போ தான் 10 ரூபீஸ்ன்னு வரும். அப்போ கிராம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா 12 5s are 60, அப்போ வந்து பார்த்தோன்னா 60 கிராம் தான் 10 ரூபா அப்படின் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா வெறும் 32 கிராம் தான், 32 கிராம் தான், அதுவும் பார்த்தோன்னா 10 ரூபா அப்படின் இருக்குது. இந்த பேக்கெட்டுக்கும் இந்த பேக்கெட்டுக்கும் பார்த்தோன்னா பாதிக்கு வைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே பிராண்டு தான், ஒரே மாதிரி டைப் தான் போட்டிருக்காங்க, மிக்சடு ஃப்ரூட். இது என்னன்னு எனக்கும் புரியல, இந்த இது என்னன்னு சொல்லணும்னு தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஒரு மெசேஜாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.